பிரிட்டிஷர்ஸ் காலத்துல இருந்து நமக்கு இது கொட்டிரும் இந்த தங்க வயலால தான் அந்த இந்தியாவை நின்னுச்சு யாவ கான்ஸ்டிடியூன்சினல்லி நாலு ரயில்வே ஸ்டேஷன் இல்ல சாம்பியன்ரி போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போய் கேசம் பல்ல போறோம் தேசத்தினல்லி இல்ல கான்ஸ்டன் கர்நாடகத்தினல்லி இல்ல இந்த தங்க வயல்ல இருக்கிறோம் இழுச்சி வாயின்னு நினைச்சிட்டா மொத்தமா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்டேட்ல जनता கேஜிஎஃப்ல வந்து வந்து சிட்டிசனோ நம்ம ஸ்டாப் பண்ணுது இந்த ஊர்ல வந்து பாலிடிக்ஸ் ஏன்னு பாக்கறதோட தமிழ்நா பாருங்க கொஞ்சம் சர்க்காருக்கு வந்து இதನ್ನ பிசி முடிச்ச கேஸ் மாட்டவேக்காகுதே எஸ்பி ஆபீஸ்ல ஓதுற நமக்கு வேல்யூவே இருக்கு இந்த ஊரை காப்பாத்துறேனா இந்த ஊர்ல இருக்கிற குடிமகனால தான் காப்பாத்த முடியும் பிஜிஎம்எல் முடிச்சது மேல வேற ஏன் இது நம்ம ஊர்ல அப்ப தங்கவயில பீஸ்புல்லா மக்கள் வாழவே முடியாது தங்கவயில நம்ம பந்த் பண்ணலாம் ஏ காரணத்தை கொண்டோம் मर கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்க சொன்ன ட்ரெயின் காலி அனுப்புனாங்க அப்ப கேஜிஎஃப் மினிஸ்ட்ரி நம்ம குத்திடு வாட் இஸ் கேஜி கேஜிஎஃப் ன்ற ஒரு கவுரவம் இல்ல போலீஸ் கேஜிஎஃப் டிஸ்ட்ரிக்ட் நம்ம செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் போலீஸ் பங்கார்பேட் கேஜிஎஃப் சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது பிரிட்டிஷர்ஸ் காலத்துல இருந்து நமக்கு இது கொட்டிரும் இந்த ஸ்டேஷன்ஸ் யாவ கான்ஸ்டிடியூன்சினல்லி நாலு ரயில்வே ஸ்டேஷன் இல்ல பெம்பல்ல குர்மண்டல்ல ஊர்கம் சாம்பியன் மாரிங் யாவ கான்ஸ்டிடியூன்சினல்லி இல்ல தேசத்தினல்லி இல்ல கான்ஸ்டர் கர்நாடகத்தினல்லி இல்ல சோ இது ஒரு கடே ஃபார் தி பிஜிஎம்எல் இம்ப்ரூவ்மென்ட் ஃபார் அட்ராசிட்டிஸ் மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் ஆல் தி திங்ஸ் இதெல்லாம் நோட் கொண்டு நமக்கு வந்து செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் கொட்டிது கோல்ட் இருக்கு தக்கொண்டு போகிறதுக்கு வரதுக்கு நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஸ் கோல்ட் மைன்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் சச் எ பீயிங் கேஸ் த கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் எ டிசிஷன் டு ஷிஃப்ட் த போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் திஸ் கேஜிஎஃப் எஸ்பி ஆஃபீஸ்ல தெகிபேக்கு எர்டு சல ஈ தரனே பந்திதிரு 94ನಲ್ಲಿ ಅವತ್ತು ಪಿ ಜಾ ಸಿಂಧ್ಯಾ ಅವರು ಹೇಳಿದ್ರು ಅಲ್ಲಿ ರೌಡಿಸಂ ಕಡಮಾಗಿದೆ ಅದರಿಂದ ಅಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ನಲ್ಲಿ ಎಸ್ಪಿ ನ ತೆಗಿಬೇಕು ಎಸ್ಪಿ ಆಫೀಸ್ ನ ನೇಲಿದ್ರು ಅವತ್ತು ನಾನು ಫೈಟ್ ಮಾಡಿ ಜೇಜ್ ಪಟೇಲ್ ಹತ್ರ ಹೌಸ್ ನಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಐ ಸ್ಟಾಪ್ ದಟ್ ಆಮೇಲೆ 2004 ನಲ್ಲಿ ನಾನು ಬಂದೆ 2004 ನಲ್ಲಿ ಎಂಪಿ ಪ್ರಕಾಶ್ ಇರೋ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ನ ತೆಗಿಬೇಕು ಆ ಕೆಜಿಎಫ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ನ ತೆಗಿಬೇಕು ನ ಚರ್ಚೆ ಬಂದಿರುತ್ತಲ್ಲ ಅವತ್ತು ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಅದು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಇದು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಎಂಎಲ್ಎ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ ಎಂಎಲ್ಎ ನಮ್ಮ ಈ ಊರು ಎಂಪಿ ಅವರೆಲ್ಲ ಭಾಗವಹಿಸಿ ಇದನ್ನ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಬೇಕು ಎಂಟೈರ್ ಪ್ರೆಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇಂದ ಕೆಜಿಎಫ್ಎಲ್ ಒಂದೊಂದು ಸಿಟಿಜನ್ ನಾವು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಬೇಕು ಇದನ್ನ ಓದ್ರೆ ಎಸ್ಪಿ ಆಫೀಸ್ನ ಓದ್ರೆ ನಮಗೆ ವ್ಯಾಲ್ಯೂವೇ ಇರೋದಿಲ್ಲ ಆಮೇಲೆ ಒಂದು ಡಿಎಚ್ಎನ್ ನೋಡೋದಕ್ಕೆ ನಾವು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಬೇಕು ಅವರ ಕೆಜಿಎಫ್ ಬರೋದಿಲ್ಲ ಒಂದು ಐಜಿ ನೋಡಬೇಕಂದ್ರೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಬೇಕು ಕೆಜಿಎಫ್ ಬರೋದಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ಎಸ್ಪಿ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಐಜಿ ಡಿಎಚ್ ಎಲ್ಲ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಅದನ್ನ ಬರ್ತಾರೆ ನಮಗೆ ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ ಬಿಜಿಎಂಎಲ್ ಮುಚ್ಚಿದ ಮೇಲೆ ಬೇರೆ ಏನಿದೆ ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಇರೋದು ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಪೊಲೀಸ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಒಂದು ಎಂಎ ಇದೆ ಅದನ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಇದೆಲ್ಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ವೆಚ್ಚಿ ನೀವು ಕೊಂಚ ಯೋಚನೆ ಪಣ್ಣಿ ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಸ್ ಕೋಆಪರೇಟ್ ಪಣ್ಣುಗ ನಮ್ಮ ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಸ್ ಸೇರಿದ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಕನ್ನಡ ಸಂಘದ ಅಸೋಸಿಯೇಷನ್ ನಾನು ಆಟೋ ಸಂಘ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಮೀಟ್ ಪಣ್ಣಲಾಂ ಮೀಟ್ ಪಣ್ಣಿಟ್ಟು ஒரு நாளைக்கு தங்கவயில நம்ம பந்த் பண்ணலாம் அமைதியான முறையில் பந்த் பண்ணலாம் அது என்னைக்கு பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு நீங்க முடிவு எடுக்கணும் இது ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நான் சேர்த்துக்கிறதுக்காக நான்ன்றது இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் இஸ் எ லீடர்
இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா எல்லா லீடர்ஸ் நம்ம யார் எப்படி இருக்கிறோம்னாக்கா எல்லாருமே ஒரே ஈக்குவல் லீடர்ஸ். தங்கவேல் மண்ணில் பிறந்தது நம்ம நல்ல லீடர்ஸ்னு சொல்ல வச்சது இந்த தங்கவேல் மண். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த மண் இல்லைன்னா நம்ம லீடர் இல்லை. லீடருக்காக மண் இல்லை. இந்த மண்ணே நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டேன். ஒலிம்பிக் ஓடுற நன்னார் கெனிப்போடு உருவாக்கிக்கிட்டேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் கால வச்ச மண் இருந்தேன். இந்த எஸ்பி ஆஃபீஸ் நம்ம இங்கிருந்து போயிட்டுன்னு சொன்னா அது மனம் ரொம்ப வேதனையா இருக்கு. ஏற்கனவே பிஜேபி மூணுனது எப்படின்னா அழகான பொண்ணு மொட்டை அடிச்சு வச்சாக்க அவளோட அழகு குறைஞ்சு போயிடும். அதுலயும் இப்ப மூக்கு அறுத்து விடலாம் அப்படின்னாக்கா அவளுக்கு அழகே இல்லாத போயிடும். ஆனால் இந்த தங்கவயில ஒண்ணுமே இல்லாத போயிடும் பாருங்க. ஏ என்ன இருக்கும் அந்த தங்கவயில்ல? இந்த பக்கம் பார்த்தா பிஎம்எல் ஃபேக்டரி வந்து பிரைவேட் ஏஜென்சி கொடுக்குறாங்க. நம்ம போராட்டம் பண்றது இல்ல. சாதாரண ரைத்தருங்க எவ்வளவு போராட்டம் பண்றாங்க. டெல்லியில இருக்கிற ரைத்தருக்கு இன்னும் ரொம்ப போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள். நாம ஒரு நாள் போராட்டம் பண்ணோம். பிஜேபி இப்படி போராட்டம் பண்ணாத தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம். இல்லைன்னா அப்பவே நம்ம பெரிய போராட்டம் பண்ணி அதை சாதிச்சிருக்கணும். நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அதை போயிடுச்சுங்க. ஆனால் இப்போ எல்லாரும் கேஜிபி இருக்கிறவங்க ஒவ்வொரு சிட்டிசனும் டெய்லி டிராவல்ஸ் போறவங்க அவங்களுக்கும் நீங்கள் ஆல் பார்ட்டி லீடர்ஸ் சொல்லணும் நம்ம சார்பில். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு நாள் கூலி போது சார் வந்திருந்தாக்கா நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லுவோம். சர்க்காருக்கு தெரியணும் கேஜிபி இருக்கிற ஜனங்க சொன்னா ட்ரெயினை காலியாக அனுப்புனாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் அந்த மண்ணு மேலே ஒன்று பற்று வச்சுக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கை கூட்டிருக்குது. அதிக நேரம் நான் பேச முடியாதுங்க. ஏன்னா எல்லா லீடர்ஸ் அவங்க சஜஷன் சொல்லணுன்றதுக்காக இதுதான் காரணம். இந்த காரணத்துக்காக ஆல் பார்ட்டி லீடர்ஸ் நாமும் நானும் இல்லாத நம்ம அத்தனை பேரும் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரலாம். எஸ்பிஆருக்கும் ஒரு மெமரானம் கொடுக்கலாம். டிசிக்கு ஒரு மெமரானம் கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் டிசிக்கு எஸ்பிக்கு சீஃப் மினிஸ்டருக்கு ஹோம் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு பிறகு தான் அந்த மீட்டிங்கை கூப்பிட்டேன். இன்னும் சேர்ந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அதனால தயவு செய்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இந்த எஸ்பி ஆபீஸ கேஜிபி இருந்து போக கூடாதுக்கு நம்ம பெரிய போராட்டம் பண்ணணும். அந்த போராட்டம் இங்க மட்டும் இல்ல. ஒரு முறை பிஜேபிக்காக நம்ம எத்தனை பஸ் போனோம் சிஎம் எஸ்எம்எஸ் பீரியட்ல. அதே மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து கூட அந்த போராட்டத்தை நம்ம எடுத்துன்னு போயிட்டு சர்க்காருக்கு தெரிவிக்கணும். இதுல கலந்துக்கிட்டு வந்து பிரஸ் அசோசியேஷன் இதான் பிரஸ் அசோசியேஷன் நீங்களும் கலந்துன்னுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல் பார்ட்டி லீடர்ஸ்ல பிரஸ் அசோசியேஷனும் கலந்துன்னு என்று கூறி அடுத்து ஒவ்வொரு லீடரும் அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. நீங்க கேட்டு மக்களுக்கு அதை விரிவாக சொல்லுங்க. சொல்லி எல்லாரும் ஒன்று திரட்டுவோம். மாணவர்கள் சமுதாயம் எல்லா சமுதாயமும் ஒன்னா சேர்ந்து இந்த எஸ்பி ஆபீஸ் நம்ம காப்பாற்றணும். காரணம் என்னன்னா இங்க இருக்கிற எஸ்பி பாக்கிறதுக்கு நம்ம போனவர் ரெண்டாவது மூணாவது ஆகி போடுது. என்னங்க அங்க உட்காந்துக்கிறீங்க யாரும் நம்ம ஆளும் கேட்கறாங்க. விஜயபுரம்ல போட்டுட்டாக்கா இல்ல கோலாறு போயிட்டா நம்ம போய் எஸ்பி பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம். நம்ம சூழ்நிலை அப்படி கேஜிபில கஞ்சா நிறைய இருக்கு. இன்னும் கூட ரெவல்யூஷன் குறையாத இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம எஸ்பி இல்லைன்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டம் என்று கூறி ஒரு எஸ்பி இருக்குது நமக்கு இட்ஸ் எ கிரேட்னஸ் ஃபார் அஸ் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமை. இல்லை நான் ஐபிஎஸ் ஆபீசரோ இல்லை நான் சிறந்த ஃபேக்டரிகளோ இல்லை எந்த ஒரு இதுவோ இல்லைன்னு சொன்னா இந்த சிட்டிக்கே வேல்யூலெஸ் ஆகிடும். அதனால பிரிட்டிஷர் காலத்துல இருந்து உருவாக்குற இந்த எஸ்பி ஆபீஸ் கட்டாயம் அங்க இருக்க வேண்டும். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நம்ம ஊர்ல இருக்குது நம்ம கேஜிஎஃப்கே அது ஒரு பெருமை என்று கூறி ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஆர் ரிக்வெஸ்டிங் ஒன் பை ஒன் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். கோலாட் தங்கவேல் அபி அப்படின்றது என்னன்னா பிரிட்டிஷ் காலத்தில் நியர்லி 200 இயர்ஸ் ஹிஸ்டரி இருக்கிற ஒரு ஊர் இதுதான் கர்நாடகா ஸ்டேட்லயே வந்து நம்ம கேஜிஎஃப். இன்னொன்று கர்நாடகா ஸ்டேட்லயே வந்து பெங்களூரு மைசூர் ஃபர்ஸ்ட் மைசூர் சிட்டி நெக்ஸ்ட் பெங்களூர் சிட்டி அதுக்கடுத்து கர்நாடகா ஸ்டேட்லேயே தேர்டு பிக்கஸ்ட் சிட்டி அப்படின்னு சொன்னால் கேஜிஎஃப் தான் அந்த காலத்துலேருந்து. அதுக்காக இந்த ஊர்லேருந்து ஒன்றும் எதுவும் போக விடாத நம்ம பாதுகாத்துக்கணும். அந்த பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான எங்களுடைய சப்போர்ட் நாங்கள் அட்வொகேட் சார்பு கூட அங்கே தான் நிறைய பேர் வரோம். ஈவன் நம்ம பார்ட்டி சார்பில் நம்ம வாழ்ந்து எல்லோரும் வரோம். இதுக்கு சார் எடுக்கிற முடிவுக்கும் இந்த எஸ்பி ஆஃபீஸ் போகாத இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லா கோஆப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சொன்னால் ஸ்பெஷல் ட்ரெயின் அதான் சொல்கிறது ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் எஸ்பி ஆஃபீஸ் அப்படின்னு ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் வரும். அந்த கேஜிஎஃப் மட்டும் வேற எங்கேயும் அந்த ஸ்பெஷல் கொடுக்குறதில்ல. இதுவரை தான் அது கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இது ஏரியாவே ஸ்பெஷல் ஏரியா. அந்த ஸ்பெஷல் ஏரியாவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அதை தக்க வச்சுக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிட்டு உங்களுடைய எல்லா முடிவுக்கும் நம்ம சொல்லிக்கிறேன் கேட்டேன். ஸ்பெஷல் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் தான் அவங்க எஸ்எஸ்பி தான் அவங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி கேஜிஎஃப்ல வந்து 5 ரயில்வே ஸ்டேஷன் வச்சாங்க 5 போஸ்ட் ஆஃபீஸ் விட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ஊர் வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்தது பிரிட்டிஷ் கல்ச்சரில் வந்த ஊர். இந்த ஊரை நாசம் பண்ணுறதுக்கு மாத்தாந்தாய் மனப்பான்மையாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்டேட்டில் நம்மளை ஒழுங்குன்னு தான் முயற்சி பண்ணுறாங்க. தவிர நம்மளை முன்னுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணல. நம்ம முதல் முதல்ல நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விட்டோம். அதுலேருந்து ஒரு ஒன்றா வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம்.
अंदर सहोद एस आर्यचारो मुख्य सेप्टेंबर बीजेम वंजि वंजिकूड सूल तमेंगे ताता मकलें रोम वाड़ा वीडियो एप्ली अब सर सीर सूची पार्काम इनकी वन मैनजमेंटों मुड़ी पड़ा वीडियो एड़ो मूवती मैं वीडियो मर वीडियो इले अब सूलिका अद्रि नम्बर होराटो इत पार्टी मीटिंग कूड़े चेत नम्बर एमएलए एमपी एल एसपी आफीसु विजयपुर के वर्गवणे आता है अद्र बे ऊर मेले घनते गौरव आगू नूर नन मकड़ू हृदय अंतरादी कैदार जातीत जनता दल पक्ष ना साहेबर ऐन तीर्मान तक आ तीर्मान ना बद्धवाती रीति पापुलेशन जनर जनसंख्य तक जनसंख्य आधार मेले बंद स्थला उद्देश्य ऐनू अदे रीति सरकार याक तप निर्धार तक साहेबर बेदे नावेल पूर्ति बंदी सरकार को बस मुड़स केस ये तंगवी द्रावण मुंबर तंगवी वा मु आदरवल कूड़ी अगर बंद मुन द्रावण मुन्दा आदरवे उ राजेंद्र सारे विजयपुर तंगवयल राजेन्द्र இந்த ஊருக்கு வந்து இந்த எஸ்பி ஆபீஸ் கண்டிப்பா வேணும் இது எடுத்துட்டு போனா மற்ற ஏரியா வந்து மைனிங் ஏரியா இருக்குது நான் மைனிங் ஏரியா இருக்குது மற்ற வில்லேஜுக்கு சேர்த்திருக்கு இதுல பிரச்சனைக்கு தாசி ஆவுறதுனால இது கண்டிப்பா வேணும்னு அவரே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் கொடுத்தாரு இது 10 வருஷத்துல இது தடங்கள் எல்லாம் இருந்துச்சு துணை கண்டு வாழ்ந்துனாக்க இந்த தங்கவயில வச்சு தான் வாழ்ந்து இந்த தங்கவயிலால தான் அந்த இந்தியாவே நின்னுச்சு நேரு காலத்துல கடன் பட்டுட்டு எவனுமே எந்த ஒரு கடனை ஒண்ணு எதற வச்சு கொடுக்குது இந்திய நாட்டுக்கு கேட்கும் போது कोलार तंग वयल तंग वूमि अच्छी पड़ा कड़ने पे इंडिया आना नम्बर निकल
நம்மள துரத்த பாக்குறான், நம்மள விரட்ட பாக்குறான். கடந்த வாரத்துல உங்களுக்கு எல்லாம் பல பிரச்சனைகள் தெரியும். ஏனக வந்து இந்த ஊர்ல வந்து பாலிடிக்ஸ் பாக்குறத விட தமிழ்நா பாருங்க, கொஞ்சம் பேரு உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பாருங்க. 100,000 பேர் இங்க ஓட்டர்ஸ் இருக்கிறான், 50,000-60,000 ஓட்டர்ஸ் அங்க இருக்கிறான், 20,000 ஓட்டு 25,000 ஓட்டு ரெண்டு பேரும் பிரிச்சு போடுறாங்க. வில்லேஜில் நிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல இருக்கிற 30,000-40,000 ஓட்டு போட்டதுனால அவன் எம்எல்ஏ ஆயிடுறான். டே இவன் என்னடா இவனுக்கான அவனே மேல், அவன் என்னடா அவனுக்கான இவனே மேலன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லா வில்லேஜும் எல்லா ஆனைக்கால இருந்துட்டு மாலில இருந்து மங்களூர்ல இருந்து தேக்கல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப திரும்பவும் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்துட்டு தேடி இட்டு வர்றது கேவலமான விஷயம். நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, இந்த ஊரை காப்பாற்றணும்னா இந்த ஊர்ல இருக்கிற குடிமகனால தான் காப்பாற்ற முடியும். நீங்க சொல்லலாம், உனக்கு ஒரு கல்லு முள்ளு பட்டாலும் எனக்கு ஒரு வயிறு எரியும், என் கண்ணு தண்ணி வரும். அதே போல எனக்குனாக்கா உங்களுக்கு ஆகும். கேஜிஎஃப் முழுமையா இது இவனுக்கு எனக்கு இல்லை, முழுமையா நின்று பந்த் பண்ணி இதை வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் ஒழிய இந்த ஊர் உருப்படும். இல்லை உனக்கு என்ன என்ன எனக்கு என்ன என்னன்னாக்கா இது உருப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேசினா அடுத்த கூட்டத்தை வந்துட்டு ஒரு தலைமையோ மற்ற எதனா ஒரு தலைவர் தலைமையிலையோ யார் கூட்டினாலும் அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு வந்துட்டு என்றைக்குமே எப்போதுமே எந்த நேரத்திலையுமே இருக்கும். அது யாராக இருந்தாலும் அது எந்த நேரமோ இந்த தங்கவேலுக்காக எங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரிடுறது என்னுடைய உரையை முடிக்கின்ற தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் கூட்டியிருக்கிறார். இது ஒரு இந்த ஊர்ல ஒரு நல்ல உதாரணத்துக்கு வழிவகுக்கும். ஏன்னு சொன்னா தங்க வயல்ல பல பிரச்சனைகள் உருவாகும் போதெல்லாம் பல தலைவர்கள் எல்லாம் ஓரணியில திரண்டு இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக முன்ன நின்று ஒரு அரசியல் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல இன்னைக்கு அவர் அந்த இதை இன்னைக்கு எடுத்திருக்கிறார். அதனால அவர் வைக்கிற அந்த கோரிக்கை நேற்று அவர் சொன்னது இந்த ஊர்ல எஸ்பி ஆபீஸ் இன்னைக்கு ஷிப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து பார்லிமெண்டால அனாக்ட்மெண்ட் ஆன ஒரு ப்ரொசீஜர். இன்னைக்கு அதை எப்படி அவங்க மாத்துறாங்க, அது அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ஆச்சா அப்படின்றதெல்லாம் கூட பண்ணிக்கின்னு எக்காரணத்தை கொண்டும் அதை இந்த ஊரை விட்டு, ஏன்னாக்கா இந்த ஊருக்கு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி இந்த ஊர்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகள்ல கூட இன்னைக்கு இதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரணியில திரண்டு இதுக்கு இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர். அதனால அவர் இன்னைக்கு தலைமையேற்று எல்லா அரசியல் கட்சியும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறோம். அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவரோடு ஒருங்கிணைத்து பங்கேற்கணும்னு சொல்லி அசோசியேஷன், கிறிஸ்டின் அசோசியேஷன், சங்கங்கள், நாடா சங்கம், தமிழ் சங்கம் எல்லாரும் கூப்பிட்டு ஃபைனலாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக பந்து ஒன்று காட்டி அதே ஃபோர்ஸை வந்து நம்ம மகாத்மெண்ட் செய்ய சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து முறையாக நான் பந்து பண்ணி நம்ம சிஎம் மீட் பண்ணோன்னா கூட சிஎம்ஐ மீட் பண்ணலாம். தங்க வைக்கிறது எல்லா மக்களும் எல்லா ஆர்கனைசேஷன் சேர்ந்து போயிட்டு எஸ்பி ஆஃபீஸும் எந்த காரணத்துலையும் மாற்றம் கொடுக்கூடாது. அரசியலில் நான் எம்எல்ஏ இருக்கலாம், இல்லாத போனால் லீவ் இருக்கலாம், அவர் இருக்கலாம், அது வேற விஷயம். இந்த மண் இருக்கணும். எப்போ நம்ம மண்ணை நம்ம கோட்டை விடுறோமோ நம்ம தாயை எழுந்துட்டு போய் மறுபடியும் பிடிக்க முடியாது. மறுபடியும் தாங்கத்தில் நம்ம பிறக்க மாட்டேன். இந்த மண்ணை நம்மளெல்லாம் உருவாக்குறது, ஒரு வக்கீல் உருவாக்குறது, ஒரு டாக்டர் உருவாக்குறது, லீடர்ஸ்கள் உருவாக்குறது, தொழிற்சங்க தலைவர்கள் உருவாக்குறது, எல்லாம் இந்த மண்ணு தான் உருவாக்குறது. அதனால இந்த மண்ணு மேல பற்று வச்சுக்கிற அத்தனை பேரும் இங்க தமிழ், தெலுங்கு எதுவுமே கிடையாது. எல்லா மொழி சார்ந்தவரும் ஒற்றுமையா இருக்கும், எல்லா மொழி சார்ந்தவரும் ஒன்னா இருக்கும். இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு எல்லாம் தர வேண்டும் என்று அடுத்த மீட்டிங்ல கூப்பிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்க்கு. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சமுதாய சிந்தனை. அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க கூட வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த நாட்டுக்காக வந்து பெரிய தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவர் போல வந்துட்டு ஒரு தலைவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்ச நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணது ஒன்றும் அதுவும் இல்லை. ஒரு நாள் இருந்த போதிலும் நம்ம ஒரு ஜீவன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு தொடர்ந்து இது போல் அப்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு இவர் விவேக் மரக்கன்றுகளில் நட்டு வச்சாரோ அதே போல தான் ஜீவன் ஆர்கனைசேஷனும் கேஜப்பில் நிறைய மரக்கன்றுகள் வந்துட்டு நட்டு வச்சுருக்குறோம். இங்கே ஆல்மாயிட்டியில் வந்து தொடர்ந்து இது போல் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம நடத்திட்டு இருக்குது. நிறைய மரங்கள்லாம் வந்துட்டு ஜீவன் ஆர்கனைசேஷன் மட்டும் வச்சுது. ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு முதலாவது நம்ம ஆல்மாயிட்டி சார்பாக ஸ்டாஃப் சார்பாகவும் மேனேஜர் சார்பாகவும் வரவேற்கின்றோம்.
एपीजे अब्दुल कलाम अगलितर कूड़ा नमगे मार्गदर्शक और बे बंदको सैंसिस्ट अंदर सैंसिस्ट अंदर सैंस बे हर मत टेक्निकल बे हर ना और बंद क्रिटिस ये ससिगलो मर गिड़ल अद्र बे ना होगी सुम के जे पटली आर सविदूर नल्वत्मू गिड़ी यंक अरे जून ईदने तारीख ओदो परिसर दिनाचरण तनक नाटी कूड़ा ना इले आलमटे इड़े बंदी याकंद्रे वो मर इटे कसि इटे कूड़ा अब विशाल गाल को मे घटने आक्सीजन आक्सीजन नमें बेरे मर आक्सीजन अंत वो ना सुमार वर्ष नाता नम कार्यक्रम ना हलवर कार्यक्रम हार्ट आप्रेशन ई आप्रेशन को फ्री आगे स्कूल नोट्स बुक् को सीरे को ऊट को अखी को तरकारी को कूड़ा बट अदा शाश्वत अल मर वो शाश्वत नावे कूड़ा अदीर नावेलू कूड़ा अंत वो कार्यक्रम नम जीवन संघटन इवत तनक इवत हिड़ती नोड़क्रे इन हत हे ऐ बर कोने नमदू लक्ष गिड इंत नमु इवत तनक ईवत सविदूर नल्वत्मू इन्ना जास्त हेके आगे नमद आसे विश्व के गाली को विषय विशेष इन तमिल कथ है अब नमद पिपूर संभव नमद पिपूर संभव आना नमे पिपूर चरित्र कनव का उन् तूक अल उंग विरीत्र नायकन अभी चरित्र नायकन नम्ब इनकी एपीजे अब्दुल कलाम वो नम्बर और मार्गदर्शन एटने इनकी चड़ी विक्र निकल सर इन 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 प्रोग्राम सर और इंदोद वर्ष फर्स्ट फर्स्ट नम्बर गांधी सर्कल पुगपड़ वे अंजलि से जीवन संघटने और से बंगलूरल वह से वे अंदमि आशपे विरपे और से वे ना का निकोद पेर नमुके वायु या नंबर वार्ता जीवन सार्वजन सार्वजन नंबर वाक नंबर।